ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேத்துக்கு ஃபாரின் டூர் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். ஆனால் ஃபாரின்க்குலாம் வந்து டூர் போகணும் அப்படின்னா நிறையவே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்திய ரூபாயோட கம்மி செலவில் டூர் போகக்கூடிய சில நாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது எது அப்படின்னு காஸ்டாரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு தான் வந்துட்டு. இந்த நாட்டில் வந்துட்டு நம்ம ஊர் 1 ரூபாய் வந்துட்டு அங்கே எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.15 கோலான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு போகணும்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு விசா வேணும். இந்த நாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கிற பீச் ரெசார்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிரபலமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பீச் ரெசார்ட்ஸில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா. ஸோ யாராவது அங்கே போனீங்கன்னா அந்த இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது கண்ட்ரி எது அப்படி பார்த்தீங்கன்னா ஹங்கேரி. இந்த ஹங்கேரியில் வந்துட்டு நம்ம 1 ரூபாய் வந்துட்டு 4.22 ஃபாரான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஊரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த குற்றால ஃபால்ஸ்ன்னு சொல்கிறதுல அந்த மாதிரி அந்த ஊரில் கேவ் பாத் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு அந்த நாட்டோட கேபிட்டலான புடாபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலுமே கூட உங்களுக்கு இந்திய ரூபாயிலிருந்து கம்மியான செலவு தான் வந்துட்டு ஆகும். இங்கே போனால் இந்த கேவ் பாத்தை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. மூணாவது கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாளில் வந்துட்டு நம்ம இந்தியன் 1 ரூபீஸ் வந்துட்டு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 நேபாளிஸ் ருபீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸுக்கு நேபாளுக்கு போகிறதுக்கு விசா வந்துட்டு தேவை கிடையாது, வெறும் பாஸ்போர்ட் இருந்தாலே வந்துட்டு போதும். இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் தான் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இருக்குது. அதாவது இந்த உலகத்தோட மிக உயர்ந்த மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையிலிருந்து அந்த வியூ காண்டியே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நேபாளுக்கு வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சட்டாமரி அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு வந்துட்டு நேபாளிஸ் ஃபுட், அது அந்த ஃபுட்டுமே வந்துட்டு நேபாளில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நாலாவது கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் நம்ம இந்தியன் ருபீஸ் 1 ரூபீக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.08 ஸ்ரீலங்கன் ருபீஸ். இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு இந்தியன்ஸுக்கு விசா வந்துட்டு தேவை. இங்கே வந்துட்டு என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய இடம் வந்துட்டு ஃபேமஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பீச்சு, மலைகள், அப்புறம் வந்துட்டு டீ கார்டன்ஸ், காடுகள் சொல்லிட்டு நிறைய இடம் வந்துட்டு இருக்குது. பசுமையான ஒரு நாடும் கூட ஸ்ரீலங்கா. ஸோ இங்கே போகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்குது ஸ்ரீலங்கா. அஞ்சாவது நாடு வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராகுவே அப்படின்ட்டு ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்துட்டு இந்திய ரூபாய் 1 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74.26 குவாரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கு இந்தியன்ஸ் போனாலுமே வந்துட்டு விசா கண்டிப்பாக தேவை. இந்த நாட்டில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய திரானா படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த பீச்சிலலாம் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு நடத்துவாங்க. அந்த மாதிரி இங்கே சம்மர் டைமில் பீச் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். இது வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு அவங்க நல்லா வந்துட்டு ஃபேமஸாக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த நாட்டுக்கு போகிறதா இருந்துட்டால் சம்மர் டைமில் வந்துட்டு போங்க, அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு குறை இல்லாமல் இருக்கும். ஆறாவதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்போடியா. இந்த கம்போடியாவில் வந்துட்டு நம்ம இந்தியன் ருப்பி 1 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.93 ரிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போனாலுமே வந்துட்டு இந்தியன்ஸுக்கு வீசா வந்துட்டு தேவை. இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பழமையான ஒரு கோயில் வந்துருக்குது. அந்த கோயில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கோர்வாட் டெம்பிள். இந்த ஒரு பழமையான கோயிலை பார்க்குறதுக்காகவே வந்துட்டு கம்போடியாவுக்கு லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏழாவதா என்ன நாடு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா. மங்கோலியாவில் வந்துட்டு இந்தியன் ருபி 1 ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.83 டுக்ரீக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுக்கு இந்தியன்ஸ் போனாலுமே வந்துட்டு விசா வந்துட்டு தேவை. இந்த நாட்டில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்குற இடத்தோட சாப்பாடு தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபேமஸ். தங்குறதுனா வந்துட்டு சாதாரணமாக ஒரு வெட்ட வெளியில் வந்துட்டு டென்ட்டை போட்டு தங்குறதா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்துட்டு வச்சிருக்காங்க. ஆனால் சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நான்வெஜுமே ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ நான்வெஜ் ஃபுட்டிஸ் வந்து இருந்தீங்கன்னா இந்த மங்கோலியா வந்துட்டு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எட்டாவதா நாடே வந்துட்டு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே. ஜிம்பாவேல வந்துட்டு நம்ம 1 ரூபாய்க்கு வந்துட்டு 5.85 ஜிம்பாவே டாலர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம போனாலுமே வந்துட்டு விசா வந்துட்டு தேவை. இந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் லவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஜிம்பாவே வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு விக்டோரியா ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி வந்துட்டு இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சியை வந்துட்டு பார்க்கறதுக்காகவே வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஜிம்பாவே வந்துட்டு வருஷம் வருஷம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு வைல்ட் லைஃப் டூரும் வந்துட்டு கூட்டிட்டு போகிறாங்க. வைல்ட் லைஃப் டூர்னா வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள, அதாவது இல்லாட்டி விலங்குகள் சரணாலயம்னு சொல்லுவாங்க, அந்த விலங்குகள் சரணாலயத்துக்குள்ளே ஒரு ஜீப்பில் வந்துட்டு உங்களை வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க. நம்ம தெருவில் வந்துட்டு நாய் பூனைலாம் நடந்து போக முடியுங்களா, அந்த மாதிரி
சிங்கம் புலி எல்லாமே வந்துட்டு சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கோம். அதை வந்து உங்கள் கண்ணால் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொன்றாவதாக பார்க்க போகிற கண்ட்ரி வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். இந்த வியட்நாமில் வந்துட்டு இந்தியன் ருப்பி 1 ரூபாய்க்கு வந்துட்டு 338.85 டங் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க வேல்யூ. இங்கே போனதாலுமே வந்துட்டு விசா வந்துட்டு தேவை. இந்த நாட்டில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படகு சவாரி. அதாவது இந்த கேரளாலலாம் வந்துட்டு ஒரு போட்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த போட்டுக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு இடம்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரியே தான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்குள்ளேயே வந்துட்டு மசாஜ் சென்டர், பியூட்டி பார்லர், தேட்டரு, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல்ட்டு எல்லா லக்ஸுரியஸான இடமுமே வந்துட்டு அந்த போட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்ல 10வதா பார்க்க போகிற கண்ட்ரி வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பி 1 ரூபாய்க்கு வந்துட்டு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னா 216 ரிபில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெலாரஸ் கண்ட்ரி வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலாண்டு, உக்ரைன், ரஷ்யா இந்த 3 நாட்டுக்கும் நடுவில் தான் வந்துட்டு இந்த பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்துட்டு இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்துட்டு என்ன ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்துட்டு இருக்குமா. ஸோ ஒரு நாள் வந்துட்டு நான் நல்லா பணக்காரனாக வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரியை வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல கடைசியா ஒரு போனஸான ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசானியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில இந்தியன் ருபி 1 ரூபாய்க்கு வந்துட்டு 33 சில்லிங்ஸ் மதிப்பு வந்துட்டு இருக்குது. இங்கே போனாலுமே வந்துட்டு இந்தியன்ஸுக்கு வந்துட்டு விசா தேவை. இந்த கண்ட்ரியில என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஏகப்பட்ட நேஷனல் பார்க்ஸ் வந்துட்டு இருக்குது. அங்கே எல்லாருமே வந்துட்டு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு என்ன சாப்பாடு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசாவும் கிரில்டு மீட்டும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஃபார்ம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.